வரலாற்று ரகசியங்களின் விடுவிகளை செய்ததற்கு ரொம்ப நன்றி. லலிதா சகஸ்ரநாமத்தின் மகிமையை பற்றி பார்க்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் என்பது லலிதாம்பிகை, அதாவது அம்பிகை, துர்கா, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் போன்றவர்கள் அனைவரும் துர்கா தேவியின் அம்சமாவார்கள். துர்கா தேவிக்கு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு கோவில் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பெயரை கொண்டு தேவி அழைக்கப்படுகிறார். அதுபோல் அம்பாளுக்கு இருக்கும் 1000 பெயர்களை வைத்து இந்த லலிதா சகஸ்ரநாமம் அமைந்திருக்கிறது. துர்கா தேவி, லக்ஷ்மி தேவி மற்றும் சரஸ்வதி தேவி இவர்கள் மூவரையும் முப்பெரும் தேவியராக வழிபடுவதற்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நம் பாராயணம் செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்றால், உதாரணத்திற்கு இப்பொழுது உங்களுக்கு செல்வம் வேண்டும் என்று நினைத்து இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்கிறீர்கள் என்றால் செல்வம் அதிகமாக கிடைக்கும். இது போன்று ஆன்மீகம், யோகம், ஞானம், செல்வம், நீண்ட ஆயுள், எதிரிகளின் தொல்லை நீங்குவது, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு பேய் பிசாசு தொல்லைகள் இருக்காது என்றும் கூறப்படுகிறது. லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தால் எதிரிகள் கூட நண்பராகி விடுவார் என்று கூறப்படுகிறது. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. எப்படி என்றால், ஆரம்பித்து முடிக்கும் வரை எந்த விதமான பிழையும் இன்றி அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு அதுவே இறுதி ஜென்மம் என்று கூறப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்பதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். அது இறையருள் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு அழைத்து செல்லும். அதுவும் நம்முடைய யூடியூப் சேனலாகும். இந்த சேனலில் முழுவதுமாக தெய்வ பாடல்கள், தெய்வ மந்திரங்கள் மற்றும் தெய்வ ஸ்லோகங்கள் இவை அனைத்தும் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்தால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.